எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்த்துறை இளங்கலை 3ஆம் ஆண்டு 5ஆம் பருவத்திற்கான பாடப்பகுதி அகப்பொருள். அகப்பொருளில் அகத்திணையேழில் கற்பில் பிரிவு என்ற பகுதியை பற்றி நாம் காணப்போகின்றோம். கற்பு என்பது தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை நடத்தும் முறைதான் கற்பு என்று கூறப்படுகின்றது. தலைவனும் தலைவியும் இல்வாழ்க்கையில் அறவோருக்கு அளித்தல், அந்தணரை பாதுகாத்தல், துறவிகளை போற்றுதல், விருந்தினர்களை எதிர்கொள்ளுதல் ஆகிய செயல்களை செய்வதற்கு துணையாக நிற்பது கற்பு நெறியாகிய இல்லறமே ஆகும். இந்த கற்பில் வகைகள் களவின் வழிவந்த கற்பும் பொற்பமை களவின் வழிவாரா கற்பும் என்றாங்கு முற்படக் கிளந்த கற்பு இருவகைத்தே. அதாவது தலைவன் தலைவியை மனம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான். அதில் இரண்டு வகை என்று கூறப்படுகின்றது. களவின் வழிவந்த கற்பு, அதாவது திருமணத்திற்கு முன்பு இல்லற வாழ்க்கைக்கு முன்பு களவு ஒழுக்கத்தில் இருந்து பின்பு கற்பு வாழ்க்கைக்கு மாறக்கூடியது களவின் வழிவந்த கற்பு என்று சொல்லப்படக்கூடியது. அந்த களவு வாழ்க்கையே இல்லாமல் நேரடியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியது களவின் வழிவாரா கற்பு என்று கூறப்படுகின்றது. அப்ப கற்பின் வகைகள் இரண்டு. இந்த கற்பில் பிரிவு என்பது காணப்படுகின்றது. அந்த தலைவனும் தலைவியும் இல்வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த கற்பு காலத்தில் பிரியும் பிரிவுதான் கற்பில் பிரிவு என்று கூறப்படுகின்றது. அது 6 வகை என்று கூறப்படுகின்றது. பரத்தையின் பிரிதல், ஓதற்கு படர்தல், அருள்தரு காவலோடு, தூதிற்கு அகரல், உதவிக்கு ஏகல், நிதியிற்கு இகத்தல் என்று உரைபெறு கற்பின் பிரிவு 6 வகைத்தே. பரத்தையில் பிரிவு. தலைவன் தலைவியோடு இல்லற வாழ்வு நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது பரத்தையின் மேல் காதல் கொண்டு தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடியது பரத்தையில் பிரிவு என்று கூறப்படுகின்றது. அது 3 நிலைகளில் காணப்படுகின்றது. காமக்கலத்தியின் காரணமாக தன் மனைக்கு அருகில் இருக்கும் அயன் மனைக்கு செல்லக்கூடியது 1. தான் 2வதாக மணந்து கொண்ட பெதும்பை பருவத்தாளுக்காக பக்கத்து சேரிக்கு செல்லக்கூடியது 2. மகிழ்ச்சி தரும் பூஞ்சோலையில் விளையாடுதல், புனல் நீர் விளையாடுதல் ஆகிய காரணமாக பரத்தையை தேரில் ஏற்றிக்கொண்டு நகருக்கு வெளியில் செல்லக்கூடியது 3 என 3 வகை பரத்தையில் பிரிவு கூறப்படுகின்றது. ஓதல் பிரிவு. அரிய கலைகளை கற்பதற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடியது ஓதல் பிரிவு எனப்படுகின்றது. இந்த ஓதல் பிரிவு அரசர், அந்தனர், வணிகர் ஆகிய மூவருக்கும் உரியதாகும். அததான் ஓதல் தொழில் உரித்து உயர்ந்தோர் மூவருக்கும். அதாவது வேத கல்வி கற்றல் பொருட்டு அரசர், அந்தனர், வணிகர் ஆகிய மூவரும் பிரிந்து செல்லக்கூடியது. இதனுடைய காலம் 3 ஆண்டு காலம் நிகழக்கூடியதாக காணப்படுகின்றது. வேதம் அல்லாத பொது கல்வி 4 வகை வர்ணத்தாருக்கும் உரியது. அதாவது அந்தனர், அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் ஆகிய 4வருக்கும் வேதம் அல்லாத பொது கல்வி உரியதாக காணப்படுகின்றது. காவல் பிரிவு. அறத்தை நிலைநாட்டும் பொருட்டும் நாட்டை காவல் புரியும் பொருட்டும் நடைபெறக்கூடியது காவல் பிரிவு. அதாவது உள்நாட்டில் ஏற்படும் கலகங்களை அடக்குதல், விழாக்களில் ஏற்படும் கூட்டங்களை கட்டுப்படுத்துதல், இயற்கை சீற்றங்களால் மக்களுக்கு ஏற்படும் துயரை போக்குதல், பகைவர்களால் நாட்டிற்கு ஏற்படும் தீமைகளை தடுத்தல் போன்றவற்றிற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு காவல் பிரிவு என்று சொல்லப்படுகின்றது. இந்த காவல் பிரிவு 2 வகை. அறத்தை நிலைநாட்டும் பொருட்டு செல்லக்கூடியது, நாட்டை காவல் காக்கும் பொருட்டு செல்லக்கூடியது. அறத்தை நிலைநாட்டும் பொருட்டு பிரியக்கூடியது 4வருக்கும் உரியது. ஆனால் நாட்டை காவல் காக்கும் பொருட்டு
பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு அரசருக்கு மட்டுமே உரிய சிறப்பு தொழிலாக கருதப்படுகின்றது. தூதில் பிரிவு. இருவகை அரசர்கள் தம்முள் மாறுகொண்டு போரிட துணிவார்கள். அப்பகைவரி அவ்விரு அரசர்களின் பகையை தணிப்பதற்காக தூது செல்லக்கூடியது. இதுதான் என்ன செய்றாங்க, தூது பிரிவு என்று கூறப்படுகின்றது. அரசர் அந்தனர் ஆகிய இருவருக்கும் தூது போகின்ற தொழில் உரியதாக காணப்படுகின்றது. இதற்கு காலம் ஓராண்டு காலம் நிகழக்கூடியதாக இருக்கும். துணைவயிர் பிரிவு என்று சொல்லக்கூடியது அரசனுக்கு உதவி செய்யும் பொருட்டு பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு. இது மூன்று வகை வர்ணத்தாருக்கும் உரியது. அரசர், வணிகர், வேளாளர், அதாவது அந்தனரை தவிர ஆகிய மூவருக்கும் துணைவயிர் பிரிவு உரியதாக காணப்படுகின்றது. பொருள் வயிர் பிரிவு என்று சொல்லக்கூடியது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் ஆகிய நான்கு வகை வர்ணத்தாருக்கும் உரியதாக காணப்படுகின்றது. பொருள் சேர்ப்பதன் காரணமாக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடியது. இது ஒரு ஆண்டு காலம் நிகழக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த பகுதியில் நம்ம கற்பு என்றால் என்ன, அந்த கற்பினுடைய வகைகள், கற்பில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் ஆகியவற்றை நாம் அறிந்து கொண்டோம். நன்றி.